அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதனால சீமானுடைய பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியா இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக காவல்துறையினருக்கு சிறப்பு கோரிக்கையா நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. இதற்கு எல்லாத்துக்குமே பதில் அளிக்கும் விதமாக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது என்னன்றா நம்ம பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரடியாகவே அந்த மக்களை சந்திச்சு என்ன பிரச்சனை நிறைய மக்கள் ரொம்ப பாதுகாப்பா இருங்க தம்பி அப்படின்னு அறிவுரையாகவே சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கருத்துல கொண்டுதான் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பாதுகாப்பான அந்த ஃபார்ச்சுனர் காரை வாங்கியிருந்தாரு. இப்படி தமிழ் மக்களோட பாதுகாப்புக்காக போராடுற தலைவனுக்கு இன்னும் அதிகமாக பாதுகாப்பு தேவை அப்படின்னு தமிழ் மக்களும் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா காவல்துறையினருக்கு தொடர்ச்சியாக நிறைய கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா கோரிக்கைகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா அதிரடியாக ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா இனிமே சீமானுடைய போராட்டத்திற்கு நிச்சயமாக 50 காவலர்கள் பாதுகாப்புக்கு இருக்கணும் அப்படின்னும், இன்னும் பெரிய பெரிய பொதுக்கூட்டத்துக்கு எல்லாம் 100-200 காவலர்கள் அந்த இடத்தை சுற்றி இருக்கணும் அப்படின்னு சீமானுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு சிறப்பு உத்தரவு போட்டிருக்காரு டிஜிபி சைலேந்திர பாபு. இந்த ஒரு செயல்னால டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வந்துட்டு இருக்கு. தமிழ் மக்களும் சரி, நாதாக்கா உறவுகளும் சரி, எல்லாருமே டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களோட செயலை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் திமுகக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி அப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்தாலுமே ஒரு காவலரா அவருடைய பணியை அவர் சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. சைலேந்திர பாபு அவர்களோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.